அனைவருக்கும் காலை வணக்கம். திரு ஆனந்தராவோ ஃப்ரம் குவைத். அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஜாதகத்தை வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்காரு, தெரிஞ்சவங்களுடைய ஜாதகம் சொல்லி. ஒரு ரெண்டு மூணு ஜாதகங்களை பதிவு செஞ்சுங்க, அதில் ஒரு முக்கியமான ஜாதகம் கண்ணில் பட்டது. அது என்ன அப்படின்னா, ரிஷப லக்னத்தை சேர்ந்த ஜாதகம். லக்னாதிபதி சுக்கிரன், அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி, உத்தியோகத்தை சொல்லக்கூடிய அதிபதி அவரே சுக்கிரன் தான். லக்னாதிபதி சுக்கிரன் தான், ஆறாம் அதிபதி சுக்கிரன் தான். ரெண்டு பேரும் ரெண்டுத்திற்கும், இரண்டு பாவத்திற்கும் பொதுவான பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ ஒன்பதாம் பாவன்றது ஆறு ஒம்பது கனெக்ஷன், ஒன்பதாம் பாவம் ராகு கர்மா. ஓகே, பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறார். பத்தாம் வீடு தொழில் பாவம், தொழிலில் குரு இருக்கிறார். இன் ஜென்ரல் பொதுவாக குரு ராகுவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவர், அதுவும் ஓகே. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கார். திருவோணம் நட்சத்திரமே சுக்கிரனுடைய கர்ம பதிவு தான். அது இல்லாமல் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் ரிஷப லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி. ஸோ ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனுடைய சாரத்தில் இருக்கின்றார். அப்படி மூன்றாம் பாவம், மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பாவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் மறுபடியும் சுக்கிரன் கர்மா தொடர்பில் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இது வந்து டிராவல்ஸு சம்மந்தப்பட்ட ஜாதகம், இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு துறை சம்மந்தப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இதில் வந்து வெறும் ராகு கர்மா வந்தால் போதுமே, இதில் ஏன் வந்து உங்களுக்கு சுக்கிரன் கர்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சுக்கிரன் அப்படின்ற அந்த விஷயம், அந்த காரகத்துவம், அதனுடைய முக்கியமான காரகத்துவம் என்னன்னு தெரியுங்களா, என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் சினிமா வந்து சுக்கிரன், சுக்கிரன் வந்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, பொழுதை போக்குவது. ஸோ பொழுதுபோக்குன்னா என்ன, அது வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அது இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு உற்சாகமும் எனர்ஜியும் கிடைக்காது அடுத்து வேலை செய்கிறதுக்கு. ஆனால் அது வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை கிடையாது. அது இருந்தால் தான் வாழ முடியும் ஒரு மனுஷன். சினிமா இருந்தால் தான் வாழ முடியும்னு அவசியம் கிடையாது, டிவி இருந்தால் தான் வாழ முடியும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதுபோல் சுக்கிரன் வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம், செலிப்ரேஷன், இந்த பர்த்டே செலிப்ரேஷன், கல்யாண செலிப்ரேஷன், அந்த மாதிரி செலிப்ரேஷன் வருது பாருங்கள். பார்ட்டி, பார்ட்டி அப்படின்ற அந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்ட்டி அப்படின்னாலே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான், சுக்கிரனுடைய கர்மா தான், ஓகேங்களா. அப்போ பொழுதுபோக்கு சுக்கிரனுடைய கர்மா இல்லையா. பயணத்தில் நாம் செய்யக்கூடிய பயணத்தில் பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய பயணத்துக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் டூரு. டூர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அஃபிஷியலாக போக மாட்டோம், அங்கே வேலை இருக்குன்றதுக்காக போக மாட்டோம், பர்சனலாக போவோம், ஆஃபீஸ் லீவ் போட்டு போவோம். நம்மளுடைய பிஎல், பர்சனல் லீவு, கேஷுவல் லீவு, சிஎல்லு, சிக் லீவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சேர்த்து விடுப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப குடும்ப ஒன்று குடும்பத்தோட குடும்பத்து மேலே ரொம்ப பற்றுள்ள நபராக இருந்தால் குடும்பத்தோடு போவாங்க, டூர் போவாங்க. இல்லை நண்பர்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட நபராக இருந்தால் நண்பர்களோட, அது ஆஃபீஸ் நண்பர்களாக இருக்கலாம், தனிப்பட்ட நண்பர்களாக இருக்கலாம். ஆக அன்அஃபிஷியலாக தன்னுடைய தொழில் அல்லது துறைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக செய்கிற வேலை அல்லது தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக செய்யக்கூடிய பயணம் வந்து டூர், ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் சுற்றுலா. அப்போது அந்த சுற்றுலா என்ன காரகத்துவத்தில் வரும், என்ன கர்மாவில் வரும் அப்படின்னா, சுற்றுலா வந்து ராகு கர்மாவிலையும் வந்துடும், அதே சமயத்தில் சுக்கிரனுடைய கர்மாவிலையும் வந்துடும். ஏன்னா சுக்கிரன் வந்து பொழுதுபோக்கு, ராகு பயணம், பொழுதுபோக்கிற்காக செய்யக்கூடிய பயணம். ஆக ராகு கர்மா சுக்கிர கர்மா ரெண்டும் வந்துடுச்சுங்களா. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். இப்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள், ஆறாம் பாவம் உத்தியோகஸ்தானம் இல்லையா, அல்லது சர்வீஸு ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய பாவம், பத்தாம் பாவம் தொழில் பாவம். பத்தாம் அதிபதி சனி ஏழாம் பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். நல்லா கவனிங்க, பத்தாம் அதிபதி சனி ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரு,
ஓகேங்களா? ஏழாம் பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார். தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கிறாரு. ஓகே, பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறாரு. ஸோ பத்து ஒன்பது கனெக்ஷனுக்கு இது ஒரு மைல்டு தொடர்பு. அது இல்லாமல் சனி பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீதும் விழுகின்றது. ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனே இருக்காரு, சுக்கரனே ஆறாம் அதிபதி. அது இல்லாமல் சுக்கரனே லக்னாதிபதி, ஏன்னா அந்த ஜாதகர் ரிஷப லக்னம். அப்ப சனி சுக்கரனை பாக்குறாரு. டெக்னிக்கலா இது நீங்க எப்படி எடுத்துக்கலாம், ஒன்பது பத்து ஆகிய இரண்டு வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, ஒன்னு ஆறு ஆகிய இரண்டு வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கின்றார். ஒன்பது பத்துக்கு அதிபதி, ஒன்னு ஆறுக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கரனை பாக்குறாரு. ஆக இதுல எத்தனை பாவம் கனெக்ஷன் வந்துருச்சு, ஒன்னு ஆறு ஒன்பது பத்து. இதுலயே உங்களுக்கு வந்து ராகு கர்மா கம்ப்ளீட்டா கனெக்ஷன்ல வந்துருச்சு. ஓகே, அது இல்லாம ஆறாம் அதிபதி ஒன்பதுலயே இருக்கிறாரு. ஸோ ஆறு ஒன்பது மறுபடியும் கனெக்ஷனும் வந்துருச்சு. அது போக சுக்கரன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்காரு. திருவோணம் சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். ஸோ சுக்கரன் கர்மாவும் வந்துருச்சு. பாவ ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சுக்கரன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் ரிஷப லக்னத்துக்கு மூன்றாம் பாவம், மூன்றாம் அதிபதி. ஆக ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறாரு. மறுபடியும் சுக்கரனுடைய கர்ம பதிவு வந்துவிட்டது. அப்போ இது கேட்கலாம், சார் இதில் வந்து சூரியன் கர்மாவும் வருதே சார், அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அவர் செய்யலையா சார் அப்படின்னா, ஒருவேளை அவருடைய ஆஃபீஸில் அவர் நிர்வாக வேலையை கூட பார்த்துட்ருக்கலாம். நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வேலை, மேனேஜிங் சம்மந்தப்பட்ட வேலை, அந்த வேலையை கூட அவர் பார்த்துட்ருக்கலாம். நாளைக்கு அவரோட ஆஃபீஸில் அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடச்சி சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர்ன்ற போஸ்டிங்கில் போய் உட்காரலாம். அப்போ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ சூரியன் கர்மாவும் சம்பவத்தில் வந்துடும்ல, கண்டிப்பாக தொடர்பில் வரும். ஓகேங்களா? இதில் இன்னொரு சிறப்பான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், ஒரு ஊருக்கு பயணம் செய்வது. ஸோ பயணம் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸா, ட்ரெயினா, ஃப்ளைட்டா, கப்பலா, இல்லை வந்து ப்ரைவேட்டு காரா, ப்ரைவேட் கேபா, என்ன மோடா, இல்லைனா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டா, இந்த மோட் ஆஃப் ட்ராவல் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுறது ராகு கர்மா இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் ராகு கர்மானுடைய ஏரியா. சரி, அது போக அந்த ஊரில் தங்கிறது, தங்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஹோட்டல் ஏற்பாடு பண்ணுறது, லாட்ஜ் ஏற்பாடு பண்ணுறது, இதெல்லாம் என்ன அர்த்தம், தங்கும் வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். கரெக்டுங்களா? அப்போது தங்கும் வசதினா என்ன, ஒரு ஹோட்டலோ ஒரு லாட்ஜையோ நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா, எதுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறோம், அங்கே புழங்குவதற்காக, அங்கேயே உணவு உண்பதற்காக. ஒருத்தர் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்று அந்த ஹோட்டலையே சாப்பிட்டுப்பாரு, இல்லை நியர்பை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுப்பாரு, அந்த ஹோட்டலில் வந்து தூங்கிடுவார். தங்குவதற்கும் தூங்குவதற்கும் அந்த ஹோட்டலை பயன்படுத்துவார். அது மட்டும் அல்லாமல் அந்த ஹோட்டலில் தண்ணீரை பயன்படுத்துவார், ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, தன்னை தூய்மை செய்து கொள்வதற்கு, தன்னுடைய கடன்களை கழிப்பதற்கு அவர் தண்ணீரை பயன்படுத்துவார். ஆக ஒரு இடத்துல தண்ணீரை ஒரு மனிதன் புழங்குகின்றான், அப்படி இல்லைன்னா அன்னம் தண்ணி புழங்குறாங்க அப்படின்னா, அப்போது ஆப்வியஸ்லி சந்திரனுடைய கர்ம பதிவும் வந்துவிடும். அதையும் இவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார்கள். அதை சுட்டி காட்டும் விதமாக பத்தாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கின்றார். பத்தாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கின்றார். ஏழாம் பாவத்தில் இருந்து கொண்டு அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். ஆறாம் அதிபதி சுக்கிரன் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவர். அது இல்லாமல் ஏழாம் அதிபதி செவ்வாயும் சனியுடனேயே இருக்கின்றார். அவரே பன்னிரெண்டாம் அதிபதி. இப்போ சூரியன் கர்மா, சந்திரன் கர்மா, சுக்கிரன் கர்மா, ராகு கர்மா அனைத்தும் வந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், செவ்வாய் கர்மா. பதினோராம் அதிபதி பத்துல இருக்காரு. செவ்வாயும் வீடு தான் இல்லையா, வீடு அல்லது தங்குமிடம். ஸோ அப்போ அந்த காரகத்துவமும் வந்துடுச்சா? இப்படி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது கிரக ரீதியாக, பாவ ரீதியாக, நட்சத்திர ரீதியாக என்ன கர்மா தொடர்பு வருகின்றது
அப்படி என்றால் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட உத்தியோகத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியில் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது அந்த சேவையினுடைய இயல்பு என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து அது எப்படி அவர் ஜாதகத்தோடு தொடர்பு வருகின்றது என்பதை ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் பல ரகசியம் உங்களுக்கு புலப்படும். ஓகேங்களா? ஒரு டெமோக்காக இந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி தயவு செய்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்கள். எல்லா லெவல்லையும் எல்லா லேயர்லையும் பிரித்து பிரித்து ஆய்வு செய்யுங்கள். அப்படி செய்தீர்களேயானால் ஒரு ஜாதகத்தை பார்த்த அந்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு என்னென்ன தொழில் என்னென்ன துறை சார்ந்து அவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யலாம், அவங்களுக்கு எப்படி எப்படி கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 5 செகண்ட்குள்ளே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிடும். இதெல்லாம் பழக்கம், இதெல்லாம் பழக்கத்தில் வரக்கூடிய விஷயம். ஓகேங்களா?